गुड मॉर्निंग स्टूडेंट्स, लेसन थ्री. इन द प्रीवियस क्लास वी आर ऑलरेडी डिस्कसिंग अबाउट वॉट इज MS पावर पॉइंट 2007. पावर पॉइंट इज नथिंग बट अ कॉम्बिनेशन ऑफ ऑडियो एंड विजुअल एंड टेक्स्ट कॉम्बिनेशन. अदोड कॉम्बिनेशन और वीडियो मेक पड़ा अंत पावर पॉइंट प्रेजेंटेशन. लास्ट क्लास एपी और वीडियो क्लिपिंग प्रेजेंटेशन अगेन और मूवी क्लिपिंग वीडियो इंसर्ट पड़े अभी कस्टमाइज पड़े प्रीवियस क्लास पातर. टुडे क्लास पेज नंबर 36 नम्बर पाकपो इंसटिंग एंड ऑडियो क्लिप एपी और आडियो क्लिप इंसट पड़ा प्रसन्टेशनो अभी कस्टमाइज पड़ा टुडे क्लास डिस्कस पड़ा. फर्स्ट इंसटिंग ऑडियो क्लिप वो सिमिलर टू वीडियो क्लिप एपी इंसट पड़ोमो अदमारी सिमिलर सेम. फर्स्ट पड़ा नम्बर MS स्लाइड पावर पॉइंट ओपन पड़ी वे फर्स्ट बेसिक विंडो क्लिक टू ऐड टाइटल और बॉक्स वो क्लिक पड़ोने इंसट और टैब इंसट टैब को की लिस्ट आउट पड़े टूल्स नम्ब ये क्लिक पड़ोना मूवी मीडिया क्लिप्स क्लिक पड़नों क्लिक पड़ोने की मूवी अंड सउंड ईकॉन्स प्रीवियस क्लास मूवी पातम टुडे सउंड पाकपर अउंड ईकान क्लिक पड़ोने अद की और ड्राप डाउन लिस्ट लिस्ट बॉक्स नरिया ऑप्शंस काम की सेलेक्ट फ्रॉम फाइल सेलेक्ट फ्रॉम क्लिप ऑर्गेनाइजर अब प्ले सीडी ट्रैक एक्सेट्रा अब रिकॉर्ड साउंड इन मेरी काम की फर्स्ट नम्बर इंसर्ट पड़े सेलेक्ट फ्रॉम फाइल क्लिक पड़पर क्लिक पड़ोने नमुक और बॉक्स डायलॉग बॉक्स ओपन आगे अब वो नम्बर अंत मीडिया फाइल एं लोकेशन म्यूजिक फाइल एं लोकेशन ओपन आई काम की नम्बर सिस्टम नम्बर ये वो म्यूसिक फाइल वोचरना म्यूसिक क्लिक पड़ी अलग पर्टिकुलर म्यूसिक सेलेक्ट पड़नों सेलेक्ट पड़ोना नेम फाइल नेम की रिसोर्ट पड़ी काम की काम चो नम्बर पड़नमना अत ओपन अब कुरण ओपन को नमुक और इन डायलॉग बॉक्स ओपन आगे अम की हाउ डू यू वांट द मूवी टू स्टार्ट इन दि स्लाइड्सो அதாவது நம்ம மூவி ஃபைல் எப்படி இன்செர்ட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கிடைச்சல அதே மாதிரி இது ஒரு ஆடியோ ஃபைல் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைட்ஸோ ப்ளே ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணுமா இல்லை வென் கிளிக்கடு மவுஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணும் போதோ இல்லை ஆடியோ சிம்மில் கிளிக் பண்ணும் போதோ ப்ளே ஆகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குது. நம்ம ஏதாவது ஒன்று கம்பல்சரி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைடோட இன்செர்ட் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜில் ரெக்கார்டிங் சவுண்டு. रेकार्डिंग साउंड नम्म वॉइस रेकार्ड पन्नी अंद स्लाइड्स इंसर्ट पन्रदु पेज दा अंद स्लाइड्स नम्म प्रेजेंटेशन पोरुत्त वरैक्कुम पेज नंबर 37 वंद अंद स्लाइड्स प्रेजेंटेशन वीडियो ना वच्चिरुक्केन अप्पो अंद प्रेजेंटेशन वीडियो अंद इंद पेज पत्तिन ना एक्सप्लेनेशन कुडुप्पेन ओरु आडियो அந்த ஆடியோ நான் ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்றப்போ நம்ம என்ன பண்ணணும் சேம் தான் இன்செர்ட்டில் போய் அந்த மீடியா ஃபார் கிளிப்ஸில் போய் சவுண்டை கிளிக் பண்ணிட்டு கீழே லாஸ்ட் ஆப்ஷனாக ரெக்கார்ட் சவுண்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நம்ம ஸ்டார்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நேம் என்ன ரெக்கார்ட் நேமோ ஃபைல் நேம் நம்ம கொடுத்துக்கணும். பேஜ் நம்பர் 36 எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் கொடுக்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க கொடுக்க அங்கே ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ரெக்கார்ட் ஆனோடனே ரெக்கார்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இடையில ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறேன்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பட்டன் ஆப்ஷன் இருக்குது. சரி, எல்லாம் எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்றப்போ நம்ம ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்தோன்னே இந்த இந்த ரெக்கார்டிங் ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஸ்லைடோட சேர்ந்து அட்டாச் ஆயிரும். நம்ம வந்து சேம் இதே மாதிரி தான் ஆப்ஷன் கேட்கும். கொடுக்குறத பொறுத்து நம்ம கிளிக் பண்ணும்போது ஆடியோ ப்ளே ஆகிறதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிறதும் இருக்கும். அப்புறம் இப்போ வந்து ஃபைனலாக வந்து ப்ளே பட்டன் ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான். இப்போ இந்த ஸ்லைடில் இந்த ஐக்கான் வந்து சென்டரில் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம எதுவுமே உள்ள ஸ்லைடு இல்லாதனால இது சென்டரில் காமிக்குது. இதில் வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஒரு நாலு பக்கமும் ஒரு ஒவ்வொரு டாட்ஸ் வச்சு காமிக்கிறாங்கல்ல,
இந்த ஐக்கானை மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணி பெருசாக வச்சுக்கலாம், ஓரமாக வச்சுக்கலாம், இல்லை இந்த ஐக்கானை நம்ம ஹைடும் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆடியோ ஃபைலை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்றது தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோன்ற ஒரு சிம்பிள் ஐக்கான் காமிக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா ப்ளேபேக் அப்படின்னு ஒரு டேப் காமிக்கும், இல்லாட்டி ஃபார்மேட்குள்ளே போய் நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி இருக்கும். சரியாமா, பேஜ் நம்பர் 38 அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, கஸ்டமைசிங் இன்சர்ட்டட் ஆடியோ ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த நம்ம சொன்னேன்ல அந்த ப்ளேபேக் ஃபைலில் வந்து என்ன கொடுத்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றது தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வந்து அந்த ப்ளேபேக்குன்ற டேபை கிளிக் பண்ணணும்னு நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ப்ரிவ்யூ, ஸ்லைட் ஷோ வேல்யூ, ஹை டூரிங் ஷோ, லூப் அண்டில் ஸ்டாப்டு, அப்புறம் ப்ளே சவுண்ட் மேக்ஸிமம் சவுண்ட் ஃபைல், இதோட டீட்டெயில்ஸ் காமிக்குது. ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணணுமா இந்த அந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்குது. சரியாம்மா, இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க. ப்ளே பட்டன், இந்த ப்ளே பட்டன் என்ன யூஸ் பண்ணுது, நம்ம அந்த வீடியோ ஆடியோ நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம் கரெக்டான ஆடியோ ஃபைலாக அப்படின்னு சொல்லி. தென் ஸ்லைட் ஷோ வேல்யூ, அந்த ஸ்லைடு வந்து ஷோ ஆகிட்டுருக்கும்போது நம்மளோட ஆடியோ ஃபைல் வந்து என்ன வேல்யூம் லெவலில் இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணுறக்கு. அது ப்ளே சவுண்டு, ப்ளே சவுண்டுன்றது அந்த கீழே சொன்னேன் அந்த ஐக்கான் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த கீழேயும் நம்ம ஸ்லைட் ஷோ ஆகும்போது சின்ன ஐக்கானாக இருக்கும். அப்போது அதை நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது அந்த ஸ்லைடு மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, பர்டிகுலராக நம்ம எந்த ஸ்லைடை கிளிக் பண்ணி நம்ம அந்த ஆடியோ ஃபைலை இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த ஃபைலுக்கு மட்டும்தான் அதை ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி அந்த ஃபைல் உள்ளே வரும்போது நம்ம அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை சவுண்டு குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். இது எல்லாமே அந்த ப்ளே சவுண்ட் அப்படின்ற ஐக்கானை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்லைடுலேயும் இந்த வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்றப்போ அந்த கீழே இருக்கிற ஆடியோவையும் நம்ம கிளிக் பண்ணி ப்ளே பண்ண வச்சுக்கலாம். ஹை டியூரிங் ஷோ, இது வந்து ஹை டியூரிங் ஷோன்றது வந்து இந்த ஐக்கான் சிம்பிள், நான் ப்ரீவியஸ் பேஜை காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்லைட் ஷோ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஐக்கான் சிம்பிளும் அந்த ஸ்லைடோடு நம்மளுக்கு காமிக்கக்கூடாது. இது ஒரு எதுக்கு நீட்டாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, நம்ம டெக்ஸ்ட் மட்டும் காமிச்சா போதும், இது ஹைட் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ளே பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் லூப் அண்டில் ஸ்டாப்டு, லூப் அண்டில் ஸ்டாப்டுனா ஒன்றும் இல்லாமல் அந்த ஸ்லைட் ஷோன்றது ஃபுல்லாக ஒரு 10 ஸ்லைடு நம்ம வச்சுருக்கோம், 10 பேஜஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலராக ஒரு ஆடியோ வச்சுருக்கோமா, இல்லை 10 சேர்த்து ஒரே ஆடியோ வச்சு ப்ளே பண்ண வைக்கிறோம், அந்த 10 ஸ்லைடு ப்ளேயர் வரைக்கும் அந்த ஆடியோ கண்டினியூவாக ப்ளே ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோன்றக்காக தான் இந்த லூப் அண்டில் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. சரியாமா, இப்போ வந்து நம்ம பார்த்தது இன்றைக்கி டுடே கிளாஸில் எப்படி ஒரு ஆடியோ ஃபைல் இன்சர்ட் பண்ணணும், அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரெக்கார்டிங் ஆடியோ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றத டுடே கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் அனிமேசிங் எஃபெக்ட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூம்மா.